வணக்கம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்க வேகன்சிஸ் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏராளமான வேக்கன்சி இதில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சில கோர்சஸ் இப்படியெல்லாம் கோர்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிற அளவுக்கு நிறையா கோர்சஸில் நிறையா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க எங்கேயுமே ஃப்யூச்சரில் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இப்படியெல்லாம் கோர்ஸ் இருக்குது இதை படிங்க அப்படின்னு ஒரு கைட் பண்ணுவதற்கான ஒரு காணொலியாக கூட இது பயன்படலாம் அதற்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் முதலாவதா நீங்க வந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றேன் ஜூலை டுவெண்ட்டி தான் ஓப்பன் பண்ண போறாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஜூலை டுவெண்ட்டிக்கு தான் நீங்க விண்ணப்பிக்க ஆரம்பிக்கணும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிருக்காங்க டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டிசம்பர் டுவெண்ட்டி அன்னைக்கு தான் உங்களுடைய எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு வேகன்சி இன்ஸ்பெக்டர் டயட்டீஷியன் போஸ்டிங்காக ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன டிகிரி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிஎஸ்சியில் ஹோம் சயின்ஸ் இல்லைனா ஹோம் எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்காக விண்ணப்பிக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் நியூட்ரிஷன் நியூட்ரிஷனை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து டயட்டிக்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு அப்படி டிப்ளமோ டயட்டிக்ஸில் முடிக்கலங்கிற பட்சத்தில் மாஸ்டர் டிகிரி வந்து ஹோம் சயின்ஸில் முடிச்சிருந்தீங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம் முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வேகன்சி இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங்காக நூற்றி எழுபத்தஞ்சு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதன் பிறகு மூன்ற வருஷம் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பீல்ட் அப்படின்னா ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதோட நர்ஸா வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படிங்கிற போஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது வேகன்சி இன்ஸ்பெக்டர் ரேடியோகிராஃபர் போஸ்டிங் எட்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும் உங்களுடைய மாத ஊதியம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதோட செய்து சயின்ஸை ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு டிப்ளமோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு வருஷம் படிக்கிற சர்டிஃபிகேஷன் வந்து ரேடியோ டயக்னோசிஸ்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது வயசுக்கு இருக்க உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு நான்காவது வேகன்சி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் மொத்தம் எண்பத்தி நாலு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஃபார்மசியில முடிச்சிருக்கணும் அதோட சேர்த்து அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்மசிஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது வேகன்சி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் பிசியோதெரபிஸ்ட் மொத்தம் அஞ்சு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியமும் அதேதான் போன முறை சொன்னதை போலவே இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்புல சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பேச்சுலர் டிகிரி வந்து பிசியோதெரப்பியில முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து பிசியோதெரப்பில முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அதற்காக விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய வயது இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது வேகன்சி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டென்டல் டெக்னீஷியன் போஸ்டிங் நாலு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களோட ஊதியமும் அதேதான் போன மாதிரி சொன்னதை தான் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து டென்டல் ஹைஜீனிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வயது வந்து இருபதுல இருந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் ஏழாவது வேகன்சி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் லெபார்டரி டெக்னீஷியன் மொத்தம் அறுபத்தி நாலு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஊதியம் அதே தான் மெட்ரிகுலேஷன்ல நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அதோடு சேர்த்து டிப்ளமோ அப்படின்னா சர்டிஃபிகேஷன் வந்து மெடிக்கல் லெபாரட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறதுல டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா சர்டிஃபிகேஷன் ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வயது வரம்பு இருபது இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருந்தா இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு எட்டாவது வேகன்சி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரோ கார்டியோகிராபி டெக்னீஷியன் ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிபிகேஷன் வந்து எலக்ட்ரோ கார்டோகிராபி டெக்னாலஜியில சர்டிபிகேஷன் வேணும் அப்படிங்கறதும் கேட்கப்பட்டிருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் ஒன்பதாவது வேகன்சி ஹெட் கான்ஸ்டபுள் பிசியோதெரபி அசிஸ்டன்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னா மெடிக் அப்படின்னு சொல்லுவாங்க எண்பத்தி எட்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுல எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு டூ இயர் டிப்ளமோ அப்படின்னா சர்டிபிகேட் சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து பிசியோதெரப்பில முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல் அப்படின்னா இன்ஸ்டியூட்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள் தான் அது எசன்சியல் கிடையாது டிசைரபுள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் பத்தாவது வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎன்எம் ஏஎன்எம்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிட்வைஃப் இதுக்கு வந்து மொத்தம் மூணு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுடைய மாத ஊதியம் இருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அதோட சேர்த்து டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஃப்ரீயில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள் என்ன அப்படின்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் பதினொன்றாவது வேகன்சி என்னன்னா ஹெட் கான்ஸ்டபுள் டயாலிசிஸ் டெக்னீஷியன் மொத்தம் எட்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து எம்பத்தி நூறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அதன் பிறகு ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்சஸ் வந்து டயாலிசிஸ் டெக்னிக்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள் இது இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் ஜூனியர் எக்ஸ்ரே அசிஸ்டன்ட் போஸ்டிங் எண்பத்தி நாலு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷனில் நீங்கள் வந்து சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சு கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ ஒரு டிப்ளமோ அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து ரேடியோ டயக்னசிஸ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அதற்காக விண்ணப்பிக்கலாம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அடுத்து பதிமூணாவது வேகன்சி ஹெட் கான்ஸ்டபுள் லெபார்டரி அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் அஞ்சு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் அலாங் வித் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சர்டிபிகேட் வந்து லெபாரட்டரி அசிஸ்டன்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டிசைரபிள் இது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற விஷயம் டிப்ளமோ வந்து மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜியில முடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து பதினாலாவது வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன் ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷன் அப்படின்னா அதற்கு ஈக்குவெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும் டிப்ளமோ வந்து எலக்ட்ரீஷியன் ட்ரேட்ல முடிச்சிருக்கணும் அதாவது ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரும்போது இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டிவார்ட் மொத்தம் மூணு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுடைய மாத ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அலாங் வித் தட் டிப்ளமோ வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீசஸ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அதற்காக விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பதினாறாவது வேகன்சி கான்ஸ்டபிள் மசால்ச்சி மொத்தம் நாலு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட சேர்த்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் அதற்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹோட்டல் அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ல அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு மெடிக்கலி ஃபிட் அப்படிங்கிற சர்ட்டிபிகேட்டும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் பதினேழாவது வேகன்சி கான்ஸ்டபிள் குக் மொத்தம் நூத்தி பதினாறு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் இல்லைன்னா அதற்கு மேல வந்து குக்காக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கலி ஃபிட் அப்படிங்கிற சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும் அதோட சேர்த்து பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் பதினெட்டாவது வேகன்சி கான்ஸ்டபுள் சஃபாய் கரம்சாரி மொத்தம் நூற்றி இருபத்தொரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்கணும் அலங்காங் வித் தட் நாலேஜ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னா ஹிந்தி நாலேஜ் வேணும் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் உடைய நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து கான்ஸ்டபிள் பத்தொன்பதாவது வேகன்சி கான்ஸ்டபிள் டோபி அப்படின்னு வாஷர்மேன் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தம் அஞ்சு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும் உடைய மாத ஊதியம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட சேர்த்து ஒரு வருஷம் இல்லைன்னா அதற்கு மேல டோபியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஃபிட் அப்படிங்க சர்டிபிகேட்டும் சப்மிட் பண்ணணும் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து இருபதாவது வேகன்சி கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் டபிள்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாட்டர் கேரியர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேகன்சிக்கு மொத்தம் மூணு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் அதே தான் போன முறை சொன்னதை போலவே மெட்ரிகுலேஷன் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் கான்ஸ்டபிள் ஜென்ரல் ட்யூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து மெடிக்கல் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் இங்கேயும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபிஷியன்ட் வந்து வாட்டர் கேரியர் ட்ரேடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து கான்ஸ்டபிள் டேபிள் பாய் மொத்தம் ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எதில் அப்படின்னா ஹோட்டல் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் அப்படின்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் மெஸஸ்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம் மெடிக்கல் ஃபிட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து இது வந்து வெட்னரி இப்போ பார்க்கப் போகிறது எல்லாமே வெட்னரி ஃபீல்டில் ஹெட் கான்ஸ்டபிள் வந்து வெட்னரிக்கு மொத்தம் மூணு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு பேப்பரை வச்சு படிச்சிருக்கணும் அதோட சேர்த்து டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் ஒன் இயர் டியூரேஷனில் வெட்னரி தெரபெட்டிக் ஆர் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெட்டினரியில ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து ரெண்டாவது வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிள் லேப் டெக்னீஷியன் ஒரு வேகன்சியில லீஸ் பண்ணப்பட்டிருக்கு போன தடவை சொன்னது தான் இந்த டைமும் மந்த்லி சாலரி வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுல இருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பியாலஜி அதில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் டிப்ளமோ அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து வெட்டினரி லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிறத படிச்சிருக்கணும் அதோட சேர்த்து ஒரு வருஷம் வெட்டனரி லேப் டெக்னீஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசைரபிள் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோகிராஃபர் ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களோட மாத ஊதியமும் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐநூறு எண்பத்தி ஓயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதாவது டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி அப்படின்னா டிப்ளமோ வந்து வெட்டினரி ரேடியோகிராஃபி முடிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு டிசைரபிள்ல வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் அப்படின்னா ட்ரேட் கோட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒரு கோட் இருக்கும் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ அந்த மாதிரி ஒவ்வொரு கோட் இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹைட் வெயிட் எல்லாமே ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் இப்போ நீங்கள் இது செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக கண்டெக்ட் பண்ணி அதன் தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த எல்லாமே சொல்கிறேன் எக்ஸாமினேஷன் சென்டர் இங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இங்க தமிழ்நாடுக்குள்ளே எங்கேயுமே எக்ஸாமினேஷன் சென்டர் போடப்படல ரெண்டு இடத்துல இருக்கு நியர்பைல ஒன்று வந்து ஹைதராபாத் இன்னொன்று வந்து பள்ளிபுரம் பள்ளிபுரம் வந்து கேரளாவில் கொச்சிங் கிட்டே இருக்குது இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்மளுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணி அளிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றிசெர்வ்ட் டி அண்ட் தென் ஓபிசி கேட்டகரிக்கு குரூப் பியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கெல்லாம் இரநூறுபா குரூப் சியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கெல்லாம் நூறுரூபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலியமாக இல்லை பேங்க் டிராஃப்ட் மூலமாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எஸ் எஸ்டி அண்ட் தென் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க என்ன ஃபேவரில் வந்து நம்ம பணம் பே பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா டிஏஜிபி குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் போபால் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பேரில் தான் வந்து நீங்கள் டிடி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் இந்த பிடிஎஃப் ஃபைலே இந்த அப்ளிகேஷன் ஃபைலும் இருக்கும் அதில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அந்த என்வெலப்பில் மேலே வந்து கவர்ல வந்து என்ன எழுதணும் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் பேராமெடிக்கல் எக்ஸாம் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த என்வெலப்பில் அதோடு சேர்த்து எந்த அட்ரஸ் அனுப்பணும் அப்படிங்கிற ரெட் கலரில் பிராக்கெட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அட்ரெஸ் தான் நீங்கள் வந்து இதை கொரியர் பண்ணி அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் ஒரு டைம் விண்ணப்பிங்க ஏன் ஏன் அப்படின்னா எல்லா எக்ஸாமும் ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க பேரலாக இங்கே வந்து ஒரு போஸ்டிங்கு நடக்குதுன்னா அடுத்து பேரலாக இன்னொரு போஸ்டிங் நடந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு எக்ஸாம் பேரலாக போய் அட்டன் பண்ண முடியாது ஒரே நேரத்தில் அதனால் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் மட்டும் விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படி நடக்கும்னு சொல்லியிருந்ததில்லையா இப்போ ஸ்டேஜ் ஒன்றுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் உங்களுடைய ஹைட் வெயிட் அந்த மாதிரி சில விஷயங்களை செக் பண்ணுவாங்க அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா உங்களுடைய ரன்னிங் ஃபிட்னஸ் டெஸ்ட் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அது இதுதான் ஸ்டேஜ் ஒன் இது நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேஜ் டூ எக்ஸாமினேஷன் இருக்கும் இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டூ ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் என்னென்ன அப்படின்னா ரீசனிங் ஜென்ரல் அவர்னஸ் நியூமெரிக்கல் ஆப்டியூட் அண்ட் தென் இங்கிலீஷ் வந்து மொத்தமா சேர்த்து ஃபிஃப்டி மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கிராஜுவேட் லெவல்ல இருக்கும் என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல்ல இருக்கும் எக்ஸப்ட் இந்த சிடி கான்ஸ்டபிள் அண்ட் தென் ஹெட் கான்ஸ்டபிள் இந்த போஸ்டிங்கை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா கிராஜுவேட் தான் இருக்கும் கொஷினோட ஸ்டாண்டர்ட் அதே போல் இந்த சிடி அண்ட் தென் ஹெச்சி இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த் லெவல்ல இருக்கும் உங்களுடைய கொஷின் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் பி வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் ஓரியன்டான ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு உங்களுடைய கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீ டெஸ்ட்டும் இருக்கு ஸ்டேஜ் த்ரீ என்ன அப்படிங்கறது நீங்கள் தெரியல பார்க்கலாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து டென் மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதோட சேர்த்து உங்களுடைய நாலேஜ் அபட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் சம்பந்தமான நாலேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறக்கு ஒரு ஃபைவ் மார்க்ஸுக்கு வைப்பாங்க அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒரு அஞ்சு மார்க் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபது மார்க்குக்கு ஸ்டேஜ் த்ரீ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு மக்களே இவ்வளோ தான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது இந்த பிடிஎஃப் ஃபைல் நம்மளுடைய டெலிக்ராம் குரூப்பில் போட்டு வச்சிருக்கேன் அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே படிச்சு பாருங்க அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபைலும் இதே பிடிஃப் ஃபைல் அட்டாச் ஆயிருக்கு அதை தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொரியர் பண்ணிக்கோங்க மக்களே இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பாக உங்களுக்கான பணி பண்ணி பணி இந்த துறையில் காத்துருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க